நம்முடைய வாழ்நாளில் இன்னும் ஒரு நாள் திவ்ய நாளாக, மங்கள நாளாக தொடங்கிவிட்டது. பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்தோடு இந்த நாமத்தாமரைகளை பகவானுடைய திருப்பாதங்களை சமர்ப்பித்து விட்டோம். அவருடைய பேரருளை கொண்டாடி மனதில் நிறுத்தி கொள்வோம். பகவான் இந்த நாமத்தின் மூலம், யோகி ராம் சுரத்குமார் என்ற திருநாமத்தின் மூலம் நமக்கெல்லாம் கடவுளையே பரிதாக அளித்துள்ளார். அந்த நாமம் அந்த தெய்வீகம்தான். இந்த சைத்தன்யம் என்று சொல்வோம், அந்த தெய்வீகமே ஒரு உருவெடுத்து நாமமாக நம் கைகளில் அவர் கொடுத்துள்ளார். இந்த நாமமானது நம்மை கட்டி காக்கும் அப்பேற்பட்ட சக்தியுடையது. நாமாத் திராயத்தே இதி நாமக என்று சொல்கிறார்கள். அதாவது சொல்பவர்களை நாமமானது கட்டி காக்கும். நாமாத் திராயத்தே இதி நாமக, இதுவே நாமம். எது அதை உச்சரிப்பவர்களை அது கட்டி காக்கும். அப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு நமக்கு அந்த நாமத்திலிருந்து கிடைக்கிறது. அந்த நாமத்தை நாம் திரும்ப 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 சொல்ல அதனுடைய தெய்வீக அதிர்வலைகள் சிறிது சிறிதாக நம்முடைய உடலுக்குள்ளும் மனதுக்குள்ளும் பரவ ஆரம்பிக்கும். அந்த அதிர்வலைகள் சாத்வீகமானவையாக இருக்கும். அந்த சாத்வீகமானது நம்முடைய உடலிலிருந்து, உடலில் இருக்கும் அழுக்கையெல்லாம் அகற்றும், மனதில் இருக்கும் அழுக்கையெல்லாம் அகற்றும். அது தவிர நம்முடைய கெட்ட கர்மாக்களுடைய அந்த மூல பாபத்தையும் அழிக்கும் சக்தி பெற்றது. இந்த நாமத்தை குறைந்தது ஒரு நாளைக்கு 108 தடவையாவது சொல்ல வேண்டும் அல்லது எழுத வேண்டும். அதைவிட சற்று அதிகமாக தெய்வீகத்தோடு தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த காலை, இந்த அதிகாலை வேளை பிரம்ம முகூர்த்தம் இல்லை என்றாலும் அதை ஒட்டி வரும் அந்த காலை நேரம், சூரியன் உதிக்கும் 24 நிமிடங்களுக்கு முன்பும் சூரியன் உதித்த பிறகு இருக்கும் 24 நிமிடங்கள் பின்பு இந்த நேரம் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம். உலகம் முழுவதும் இறைவனுடைய அதிர்வலைகள், தெய்வீக அதிர்வலைகள் நிரம்பி இருக்கும் நேரம். அந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் நாம் பகவானுடைய திவ்ய நாமத்தை சொல்ல வேண்டும். மதியம் ஒரு 12 மணி அளவில் மறுபடியும் ஒரு மணி நேரம் நாமம் சொல்ல வேண்டும். அதேபோல் இந்த சந்தியா காலம் என்று சொல்வார்கள், மற்றும் ஒரு பகலும் இரவும் கூடும் நேரம், அந்த மாலை வேளையில் ஒரு மணி நேரம். ஆக மினிமம் 3 மணி நேரங்களாவது நாம் பகவான் நமக்கு தந்துள்ள இந்த தெய்வீக நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும். அப்படி செய்து வந்தோமானால் சிறிது சிறிதாக அந்த தெய்வீக அதிர்வலைகள், பகவானுடைய அனுக்கிரகம் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பித்துவிடும். அதன் பிறகு நாம் சிறிது சிறிதாக இன்னும் அதிகம் சொல்ல முடியும். மனம் முழுவதும் ஆசைகள் நிரம்பியவர்களுக்கோ அல்லது நிறைய பாபங்கள் செய்து கெட்ட கர்மங்களை உற்பத்தி செய்து கொண்டவர்களுக்கும் நாமம் சொல்வது மிகவும் கடினம். அவர்களால் நாமத்தை சொல்ல முடியாது. ஆனாலும் கஷ்டப்பட்டவர்கள் சொல்வார்களேயானால் பெரிய பெரிய துன்பங்களிலிருந்தெல்லாம் விடுதலை கிடைக்க ஆரம்பிக்கும். நாமம்
சொல்வதை விட எழுதுவதற்கு அதிக சக்தி உண்டு. ஏனென்றால் எழுதும் பொழுது நம்முடைய கை அதில் ஈடுபடுகிறது. அதை நாம் சொல்லிக்கொண்டே எழுதுவதால் நம்முடைய நாக்கு அதில் ஈடுபடுகிறது. நம்முடைய மனது அதில் ஈடுபடுகிறது. நாம் எழுதும் பொழுது அதை பார்க்காமல் எழுத முடியாது, இல்லையென்றால் மேலே கீழே சென்றுவிடும். கண்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்கிறோமே, இதில் மிகவும் உயர்ந்தது கண்கள். அந்த கண்களால் நாம் பார்த்து கொண்டே எழுதுகிறோம். ஆக நம்முடைய முக்கியமான உறுப்புகள் எல்லாம் அதில் பங்கேற்கின்றன. அதனால் அந்த அதிர்வலைகள் மிக சுலபமாக நமக்குள் நுழைந்து வேலை செய்ய முடியும். அதனால் எழுதுவதற்கு லிக்கித்த ஜப்பம் என்று சொல்வோம், அதற்கு மிகவும் சக்தி ஜாஸ்தி. ஆக நாம் நாமத்தோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டே இருக்க வேண்டும். அந்த நாமத்தினால் நமக்கு ஆகாத காரியங்களே கிடையாது. தினம் தினம் சொல்லிவிடுகிறேன் அந்த கல்பத்துரு என்று. நாமம் நாம் அதிகம் சொல்ல சொல்ல தூக்கம் குறைந்துவிடும், சோம்பேறித்தனம் குறைந்துவிடும், நாம் சாப்பிடும் உட்கொள்ளும் உணவும் குறைந்துவிடும். நம்முடைய உடலும் மனமும் சாத்வீகமாக ஆகத் தொடங்கும். சட்டென்று உணர்ச்சி வசப்படுதல் குறைய ஆரம்பிக்கும். மூக்குக்கு மேல் கோபம் வருகிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா, அவையெல்லாம் சிறிது சிறிதாக விலக ஆரம்பிக்கும். நம்முடைய மனித பிறவியின் லட்சியமே நம்மை முற்றிலும் சாத்வீகமாக ஆக்கிக் கொள்வதுதான். விலங்கினங்களுக்கோ அல்லது தாவரங்களுக்கோ எந்த மந்திரமும் கிடைப்பதில்லை. மனிதர்களுக்கு மட்டுமே இறைவனானவன் மனித மந்திர வடிவில் குருவின் மூலமாக கிடைக்கப்பெறுகிறது. ஆக இந்த மந்திரமானது தெய்வீகம் நிரம்பிய, ஆனந்தம் நிரம்பிய, கடவுளின் கருணை நிரம்பிய, கடவுளின் சக்தி மிகுந்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதையெல்லாம் நமக்கு அருளிய நம்முடைய பகவான் நம்மை அந்த மந்திரத்தையும் சொல்ல வைத்து வழி நடத்தி கரை சேர்ப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த நாமத்தை சொல்லுதலும் எழுதலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதைவிட நமக்கு மனதை தூய்மைப்படுத்துவதற்கோ உடலை தூய்மைப்படுத்துவதற்கோ வேறு மருந்து கிடையாது. இந்த நாமம் சொல்ல சொல்ல இந்த சக்தி மிகுந்து போயிடுது. நான் சொன்னேன் அல்லவா, தூக்கம் குறையும், சாப்பாடு குறைந்துவிடும், சோபேரித்தனம் குறைந்துவிடும், வியாதிகளும் குறைந்துவிடும். கர்ம வினைகளினால் வரக்கூடிய பெரிய பெரிய வியாதிகளை தவிர்த்து இந்த சின்ன சின்ன வியாதிகள் சதா இதையும் ஒரு தொந்தரவு படுத்தி கொண்டே இருக்கு. சில நிறைய பேர் வந்து சொல்வார்கள், உடம்பு படுத்தி கொண்டே இருக்கிறது. நம்முடைய மனதும் உடலும் மந்திர அதிர்வலைகளினால் நிரம்பும் பொழுது வியாதிகள் தூரம் நிற்க ஆரம்பித்துவிடும். இத்தனை பலன்கள் கொண்ட அந்த மருந்து, இந்த பவசாகரத்தை கடக்கக்கூடிய அந்த தோணி, இந்த பவ நோய், உலகப்பற்று என்னும் நோய் விலகுவதற்கு உரிய மருந்து நம் கையில் பகவானால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் எத்தனைக்கெத்தனை உபயோகிக்க முடியுமோ அத்தனைக்கத்தனை உபயோகித்துக் கொள்கிற புத்திசாலிகளாகும். இன்றைய பிரார்த்தனையை பகவானுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம்.